मंगलाचरणम विवेक चूड़ामणि सर्व वेदांत सिद्धांत गोचरम तमगोचरम गोविंदम परमानंदम सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंशयः पेज नंबर 228 श्लोक लक्ष्ये ब्रह्मनिमानसं दृढतरं संस्थाप्य बाह्येन्द्रियं स्वस्थाने विनिवेश निश्चलतनो चोपेक्ष्य देहस्थितिं ब्रह्मात्मैक्य उपेत्य तन्मयतया चाखण्डवृत्यानिशम् ब्रह्मानन्दरसं पिबात्मनि मुदा शून्यैः किमन्यैर्भ्रमैः किमन्यैर्भ्रमैः ஒரு சின்ன இடைவேளை பிறகு திரும்பியும் வகுப்பில் உங்களெல்லாம் நீங்கள்லாம் இருக்கிறத அப்படியே நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறதுல சந்தோஷம். நேரில் இருந்தால் வந்து எல்லோரும் இருக்கிறது பார்க்க முடியும். இப்போ வந்து யாரெல்லாம் இருக்கேல் எல்லோரும் மூஞ்சை ஞாபகப்படுத்திட்டு இருக்கேளுங்கிறத விஷுவலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரி, சீக்கிரமாக முடிஞ்சிரும்னு எல்லாரோடைய நம்பிக்கை. பார்க்கலாம். சரி, அப்போது இந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் நல்ல பிரேக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் சிந்திக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும், நிறைய விஷயம் திருப்பி கேட்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் நல்லா பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கேள். அதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணுறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. சரியா? ரொம்ப சந்தோஷம். சரி, அப்போது நம்ம எந்த இடத்துல நம்ம போன வாரம் வந்து இந்த சப்ஜெக்ட் ஆனது விவேக சூடாமணி ஆனது எந்த இடத்துல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? உங்களுக்கெல்லாம் நல்லா ஆல்ரெடி எல்லாம் ரிவைஸ் பண்ணி வந்திருப்பேன். எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக நான் சுருக்கமாக பார்க்கலாம். மோக்ஷ பிராப்திஹி ஞானோத்பத்திஹி அப்படிங்கிற வார்த்தை நமக்கு பரிச்சயம். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானம் நிச்சயமாக நிஷ்டாஜானமாக எண்மயமாக இருக்கக்கூடிய ஞானமானது இருப்பது தான் மோக்ஷம், முக்தி, ஜீவன் முக்தி, ஞானம், ஞான பலன் அப்படின்னு பல வார்த்தைகளை நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஞானத்திற்கான சாதனம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே சாதனம்தான். அது என்னதுன்னா ஞான யோகா, ஞான யோகம். என்ன யோகம்னா ஸ்ரவண யோகம், மனன யோகம், நிதித்தியாசன யோகம். அப்போது தொம்பத விசாரம், தத்பத விசாரம், தொம்பத தத்பத அசீபதம் விசாரம். அசீபத விசாரம்னு சொல்ல மாட்டோம், தொம்பத விசாரம் மூலியமாக, தத்பத விசாரம் மூலியமாக அசீபத ஞானமானது நமக்கு உற்பத்தி ஆகிறது. அதுதான் ஸ்ரவணத்தினால ஞானம் ஏற்படுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ததுத்வமசி, அதை புரிஞ்சுக்கிறதுனால நான், அகம், ஆத்மா, பிரம்மன். நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு பலவிதமான லிமிட்டட்
ஐ ஆம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸ்மால் ஐ அப்படின்னு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்மால் ஐ எப்படி இருக்கிறது? இந்த உடம்புக்கும் மனசுக்கும் உட்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அதனால் என்ன, எதெல்லாம் இந்த உடம்புக்கு மனசுக்கான எப்படிப்பட்ட சுபாவமோ அதற்கேற்ற மாதிரி இந்த உலகத்திற்கு இதற்கு எதற்காக எதிர இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் இது லிமிட்டடாக இருக்குது. அதை தான் நான் கருதி வச்சுட்டு இருக்கேன். அதனால் என்ன, எல்லா விதமான கஷ்டங்கள் எல்லா விதமான இந்த சுபாவமானது மாறிண்டே இருக்கிறது. நான் ஒரு நாள் இருக்கிறது இல்லாமல் போயிடுறது, பலவிதமான குணவிகாரங்கள் ஏற்படுறது, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது இல்லை இல்லையா. அதனால் இதனால் பலவிதமான சம்சார பாவமானது நமக்கு ஏற்படுறது. அதனால் என்ன, நான் கஷ்டப்படுறேன், நான் துக்கப்படுறேன், நான் துயரப்படுறேன் அப்படின்னு தொடர்ந்து வந்து இந்த சம்சார சக்கரத்தில் இருந்துருக்கேன். இந்த நான்கிறத விஷயத்திற்கு உடம்பு மனசுன்னு கருதுவதனால, முக்கியமாக மனசுன்னு கருதுவதனால, சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு எண்ணுவதனால புனரபி ஜனனம் புனரபி மரணம். ஏன் அப்படின்னா, நான் செய்கின்றேன் நான் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு புண்ணியபாவத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறதுனால ஜனன மரணத்துக்கு உட்பட்டவனாக கண்டினியூஸாக வந்து இந்த ஜர்னியானது போயிட்டு இருக்கிறது. அப்போ நான்கிற ஐடென்டிட்டி, நான்கிற அடையாளம், நான்கிற விஷயம், அதோடைய தாத்பரியம் என்ன? வாட்சியார்த்தமாக இந்த சரீரமாக இருக்கிறது. லட்சியார்த்தமாக என்னது அப்படின்னா, லட்சியார்த்தமாக ஆத்ம சைத்தன்யம். அந்த ஆத்ம சைத்தன்யமானது எந்த விதமான பேதமற்றது, அபேத அத்வைத சாந்த ஆனந்த சத்து சித்து ஸ்வரூபா ஆத்ம சைத்தன்யம், அது பிரம்மன். எது பிரம்மன், எது இன்ஃபைனைட்டோ, எது பூரணமோ, எது எதற்கும் உட்படாத சர்வ பேத ரஹிதா, ஸ்வஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதா அப்படிங்கிற பிரம்மன், அந்த தத்பத பரமாத்மாவும் நானும் ஒன்றுதான் அப்படின்னு வாச்சியார்த்தத்தில் எசன்ஸ் ஆஃப் ஜீவா, எசன்ஸ் ஆஃப் ஈஸ்வரா, எசன்ஸ் ஆஃப் பகவான், ஒன்று தான் ஆத்மா அப்படிங்கிறது வந்து தான் ஞானம். அந்த ஞானமானது ஸ்ரவணத்தில் ஏற்படுறது. சிரவணத்துக்கு முன்னாடி ஒரு பயிற்சி சொல்லுவோம், ஒரு எக்ஸசைஸ் சொல்லுவோம். அது என்னதுன்னா, சாதன சதுஷ்டய சம்பத்தி, விவேக வைராக்கிய முமுக்ஷுத்வம், அப்புறம் ஒன்று சைடில் என்ன, ஒன்று நாலாவது என்னது, ஷம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். ஓகே, இப்படி நம்ம இந்த இந்த தகுதியோடு நம்ம குரு இடத்தில் போய் சரணடைந்து இந்த விஷயத்தை, ஞான விஷயத்தை கேட்கறதுனால இந்த மகாவாக்கிய அறிவானது உபதேசத்து மூலியமாக நமக்கு கிடைக்கிறது. அப்போது ஸ்ரவணம் பண்ணும்போதே ஷம தம உபரம சமாதானத்துடன், நல்ல ஆழ்ந்த மனதுடன், முழு மனதுடன், எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல், எக்ஸ்டர்னல் மட்டும் இல்லை, இன்டர்னலாக மனசு வந்து நேச்சுரலாக பல விக்ஷேபமாக இருக்கிறது, சஞ்சலமாக இருக்கிறது, அப்படியெல்லாம் இல்லாத முழு மனதுடன், முழு மனசோட பண்ணு அப்படி சொல்லுவோம், முழு மனதுடன் டோட்டல் சமாதானத்துடன் இந்த அறிவை கேட்கறதுனால என்ன ஆகிடுறது அப்படின்னா, நமக்கு அவிபரீத பாவனா, இந்த வாசனை, நான் இந்த உடம்பு மனசுன்னு பல ஜென்மாவாக, கல்பக்கோட்டி ஜென்மாவாக இதை வச்சுட்டுருக்கேன் இல்லையா, அதுவும் நேச்சுரலாக அங்கே வந்து வாசனாட்சயமும் ஏற்படுறது. ஏன்னா நிதித்தியாசனமானது எப்படி ஆகிறது அப்போ, ஓ அதது துவம் அசி, அப்போ நான் பிரம்ம அஸ்மி. நிதித்தியாசனம் வந்து ஒன்லி ஃபியூ செகண்ட்ஸ் அங்கே. இது வந்து உத்தம அதிகாரி அப்படின்னு கௌடபாதர் காரிக்கால டேர்ம் பண்ணுறார். அப்போ ஸ்ரவணத்துடைய அங்கம் என்ன ஆகிறது அப்படின்னா, மனநமும் நிதித்தியாசனமும். விஷயத்தை உபதேசம் கேட்கும்போதே எல்லா சம்சயமும், அறிவு ஏற்படுறது மட்டுமில்லை, சம்சயமும் நேச்சுரலாக நீங்கிறதும், அல்லது ஸ்ரவண மனநம் சேர்ந்து பண்ணுறதுனால சம்சயரகித அறிவானது ஏற்படுறது. இதுக்கு மிஞ்சி பர்சனல் சம்ஸ்காரத்துக்கு ஏற்ற மாதிரி, ஹேபிச்சுவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி, எப்படிப்பட்ட விபரீத பாவனா இருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி நிதித்தியாசன காலமும் நிதித்தியாசனத்துடைய டென்சிட்டி டெப்த்தும் வேரி ஆகிறது பர்சன் டு பர்சன். அதனால் ஞான சிரவணத்துடைய அங்கம் மனநம் நிதித்தியாசனமானது இருக்கிறது. ஸோ இது எப்போ ஸ்ரவணம் கம்ப்ளீட் ஆகிறதுனா, எப்போ மனநமும் நிதித்தியாசனமும் கம்ப்ளீட் ஆகிறதோ அப்போ தான் ஸ்ரவணம் கம்ப்ளீட் ஆகிறது, அதுதான் ஞானம்னு சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் சாஸ்திரம் என்ன பண்ணுறதுன்னா, டீச்சிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ரவண கால ஸ்ரவண மனநம் நன்கு முடித்து நிதித்தியாசனமானது முழுமையாக நிதித்தியாசனம், ஸ்ரவண மனநத்து ஸ்ரவணம் பிரதானமாக இருந்து மனநம் நிதித்தியாசனமானது ஆரம்ப காலத்தில் ஏற்படுறது. மனன பிரதானமாக இருந்து சிரவண நிதித்தியாசனமானது ஒரு காலம்,
கடைசியா என்னது நிதித்தியாசன பிரதானமாக நிதித்தியாசனத்துக்கு சப்போர்ட்டா சிரவணமும் மனனமும் நம்ம இது பண்றோம் புரியறதா அப்போ அந்த நிதித்தியாசனத்து காலத்துல நிதித்தியாசனம்ங்கிறது வந்து எப்படி சொல்றோம் அப்படினா ஆத்ம தியானம் அடைந்த அறிவை மீண்டும் மீண்டும் நம்ம கொண்டு வந்து எங்கெல்லாம் ஒரே நேச்சுரலா வந்து நான்ங்கற விஷயத்துக்கு ஸ்பான்டேனியஸா அகம் பாடி அகம் மைண்ட் அப்படினு வர இடத்துல அடைந்த ஞானத்தை திரும்பி அதே நேச்சுரலா அந்த எண்ணம் வரும் மனசா அப்படியே சொல்றாரு பாருங்க இந்த இடத்துல மனசா ஆத்மனி விலியதே ஸ்வபாவஹ நேச்சுரலா வந்துரும் அப்படிங்கறார் அப்போ அந்த நேச்சுரலா ஏற்படுறதும் விபரீத பாவனா முழுமையாக அதோடைய வீரியம் அல்லது அகங்கார மமக்கார ஐ அம் தி பாடி மைண்ட்ங்கற வீரியம் முழுமையாக நிவர்த்தி ஆகற மட்டும் இந்த நிதித்தியாசன பயிற்சி தேவை அப்ப அந்த நிதித்தியாசன பண்றக்கூடிய அந்த சாதகனியும் ஞானியினு சொல்லுவோம் முடித்தவனியும் ஞானியினு சொல்லுவோம் இது வந்து நம்ம கான்டெக்ஸ்டுவலா நம்ம புரிஞ்சிக்கணும் ஆனா என்ன ஞானம் பூர்த்தி எப்ப ஆகிறதுனா எப்போ இந்த நிஷ்டா ஞானம் அது மயமாக நம்ம எப்போ நேச்சுரலா ஆகறோமோ விபரீத பாவனா எந்த விதத்திலும் அது தடை ஏற்படுறது இல்லையோ அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ சிரவணத்துல வந்து அஞ்ஞான நிவர்த்தி அஞ்ஞானம்ங்கிற ஆப்ஸ்டக்கிள் நீங்கிறது மனனம்ங்கிறது வந்து சம்சயம் டவுட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஸ்டக்கிள் நீங்கிறது நிதித்தியாசனம்ங்கிறதுல வந்து விபரீத பாவனாங்கிற ஆப்ஸ்டக்கிள் முழுமையாக நீங்கிறது அப்படி பண்ணிட்டோம்னா நேச்சுரலா நான்கிற சொல்லுக்கு பகவான் என்கிற சொல்லுக்கு இல்லையா இந்த உலகம் ஜீவ ஈஸ்வர என்னெல்லாம் சப்தம் நம்ம யூஸ் பண்ணோமோ எல்லாத்துடைய தாத்பரியம் என்னவா இருக்கும் அகம் ஆத்மா பிரம்மன் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா இருக்கும் இது எல்லாத்தையும் பலவிதமான ஸ்லோகத்துல வந்து நம்ம பார்த்துட்டு கடந்து வந்திருக்கோம் வந்துட்டு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா என்ன சிரவணத்திற்கு முன்பு அந்த சிரவணத்துக்கு முன்பு ஷம தம நிதித்தியாசனம் சாரி ஷம தம சமாதானம் சமாதானம்னா இப்ப நிதித்தியாசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேனா ஷம தம உபரம அப்புறம் சமாதானம் அப்படிங்கிற விஷயமானது விபரீத பாவனாவை உடனே நீக்கிறதுக்கு அளவுக்கு அது போதுமான அளவு இல்லாத நேரத்தில் நிதித்தியாசனம் என்கிற பயிற்சியில் ஷமதமாவை மேக்சிமம் ஃபோக்கஸ் பண்ணி சமாதானத்துடன் திரும்பி அதே விஷயத்தை ஆழமாக நிர்விகல்பக சமாதியில் போய் அதே விஷயத்தை ரிகலெக்ட் பண்ணுறதுனால எனக்கு டோட்டல் மைண்டும் டீப் மைண்டும் அவைலபிளாக இருந்து அதில் ஆழமாக பதிந்திருக்கிற அந்த வாசனாவும் நிவர்த்தி ஆகிறது எப்படிப்பட்ட வாசனா எது வந்து ஞானத்திற்கு விரோதமான வாசனா இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கொஞ்சம் கேப் இருந்ததுனால ஒரு வாட்டி குவிக்காக இதை ரீகேப் பண்ணிட்டு போகிறேன் அப்போ அந்த நிதித்தியாசனமானது மூணு விதமாக பிரித்தோம் என்னது ஃபஸ்ட்டு வந்து அலர்ட் லிவிங் ஒரு ஒரு எண்ணத்தையும் எப்படிப்பட்ட எண்ணமாக வருது அகங்கார எண்ணமா மமக்கார எண்ணமா அது அதில் நான் யார் அதற்கு நான் பிரதிபோத விதித்தம் மதம் ஒரு ஒரு எண்ணத்திற்கும் எண்ணம் எழும்புறதுக்கும் எண்ணம் இருக்கிறதுக்கும் அதை ஒடுங்கிறதுக்கும் அதை பிரகாசிக்க வைக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம் நான் அப்படின்னு தெல்ல தெளிவாக ஒரு ஒரு எண்ணத்தையும் ஆப்ஜெக்டிவாக என்னால் பார்க்க முடியறது வந்து அலர்ட் லிவிங் பார்க்க முடியறதுன்னா என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறது அந்த எண்ணங்கள் எப்படியோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன் ஆனால் ஐஏங்கிற சொல்லுக்கு அகம் சர்வ தாட் சாட்சிஹி அப்படி ஒரு ஒரு எண்ணத்துலையும் என்னுடைய ஸ்வரூப விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுறது ஒரு விதமான பயிற்சி அது நேச்சுரலாக ஆகிற மட்டும் ரெண்டாவது என்னது இதற்கு சப்போர்ட்டாக தச்சிந்தனம் தத்கதனம் பிரம்மாபியாசம்னு சொன்னோம் திருப்பி திருப்பி இந்த விஷயத்தை கேட்கறதும் கேட்கறத சொல்கிறதும் சொல்கிறத ஷேர் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறத எழுதுறதும் எழுதுறத படிக்கிறதும் இப்படி வந்து நமக்கு ரெண்டாவது விஷயம் மூணாவது என்னது அப்படின்னா இது ரெண்டுத்துலேயுமே ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாமல் ஒன்றும் விபரீத பாவனாவுடைய அதோடைய வீரியம் அதிகமாக இருந்ததுன்னா சமாதி முறையை மேற்கொள்ளு எந்த யோகத்தில் யோகசாஸ்திரத்தில் சமாதி அப்படிங்கிற டோட்டல் விஷயம் அஷ்டாங்க யோகத்தை மூலியமாக இந்திரியங்களை மனசை எல்லாவற்றையும் நன்கு கட்டுப்படுத்தி அந் பலி பகிமுகமாக இருக்கிறது வந்து அந்தர்முகமாக ஆக்கி அந்த ஷம தம உபரம அப்படிங்கிற விஷயத்தை மேற்கொண்டு தியானத்தில் உயர்ந்த நிலை சமாதின்னு எது சொல்லப்படுறதோ அதை யூஸ் பண்ணுறோம் அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணி அங்கே என்ன பண்ணுறோம் தியானக்கூடிய விஷயம் என்ன
அங்கே ஏதோ ஒரு ப்ளூ லைட்டோ இல்லை எண்ணங்களை இல்லாமல் பண்ணுறதோ இதெல்லாம் நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அங்கே வந்து என்ன ஓட்டங்கள் நிர்விகல்பக சமாதியும் என்ன ஓட்டங்கள் இருக்கும், அந்த எண்ண ஓட்டத்துடைய சப்ஜெக்ட் என்ன, என்ன ஓட்டத்துடைய சப்ஜெக்ட் அகம், புரியுறதா? மெடிடேட்டிங் த மெடிடேட்டர். அப்படி பண்றதுனால நமக்கு சமாதியில் இதை பண்றதுனால எது வந்து ஆழமாக மைண்ட் லெவல்ல சித்தத்து லெவல்ல எது வந்து விபரீத பாவனாக்கு உந்துதலாக ரூட் காசா இருக்கிறதோ, ப்ராபப்ளி அது சைக்கலாஜிக்கலா ஒரு பெரிய ஸ்காரா இருக்கலாம், எமோஷனலா ஒரு பெரிய டிப்ரெஷனா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், நமக்கு இந்த ஜென்மால இருக்கலாம், பூர்வ ஜென்மத்துல இருக்கலாம், அது எல்லாவற்றையும் அது எழும்ப 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 அந்த வாசனாவையும் நம்ம நீக்கிறோம். இது ஃபைனல் தேர்ட் லெவல் ஆஃப் நிதித்தியாசனம். அப்போ ஒரு மனசு வந்து ஒரே சமாதியில் ஈடுபட வேண்டும் என்றால் முக்கியமான ஒரு குவாலிட்டி இருக்கிறது என்ன அப்படின்னா, மனசு வந்து இந்த இந்த அந்தக்கரணமானது டோட்டலாக ஒரு விஷயத்தின் மேலே முழுமையாக இருக்கணும், எஃபர்ட்லெஸ்ஸாக அது லயமாகவே ஆகிடணும் அப்படின்னா டோட்டல் விட்ராயல் இருக்கணும். டோட்டல் விட்ராயல்னா என்னது, வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் இன்க்ளூடிங் பாடி மைண்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் அதில் அதில் ஈடுபடாமல் எது தியானிக்கக்கூடிய விஷயமோ, எது அகம், எது பிரம்மன், எது ஆத்மா அப்படிங்கிற அது அந்த விஷயத்தில் மட்டுமே மனசானது நேச்சுரலாக அதில் அதே எண்ணங்களாக என்டர்டெயின் பண்ணுறக்கூடிய சக்தி மனசுக்கு இருக்கணும். அதனால சம தமங்கிறது ரொம்ப உபரம உட்பட எல்லாமே ரொம்ப முக்கியம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சம தம உபரம என்னன்னு கேட்டுறாதீங்கோ இல்லையா, எல்லாம் ரிவைஸ் பண்ணியிருப்பேன். அப்போ வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எனக்கு அதில் அட்டாச்மெண்ட் இருக்கு, இதில் அட்டாச்மெண்ட் இருக்கு, இதில் அட்டாச்மெண்ட், நார்மல் இஷ்ட தேவதா தியானமே சித்திக்காது. சமாதிக்கு போனோம்னா என்ன, டோட்டல் டோட்டல் ரெனன்சியேஷன் இருக்கணும் மென்டலி, அதை தான் வைராக்கியம்னு சொல்கிறோம். வைராக்கியம் என்ன, விரக்தி கிடையாது, விட்டு ஓடுறது கிடையாது, இருந்தாலும் இல்லைனாலும் மனசு வந்து சமமாக சமச்சித்தமாக இருக்கிறது, ஈக்குவனாமிட்டி மைண்டு, அதில் ஒரு பற்று இருக்காது எந்த விஷயத்துலையும். ஆனால் எல்லா விஷயத்தையும் நன்கு நார்மலாக எல்லாரும் எப்படி பண்ணுறாலோ அந்த மாதிரி பண்ண முடியும் வித்தவுட் எனி அட்டாச்மெண்ட். அதெல்லாம் என்ன ஆகிடுறது, மனசை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எதில் செலுத்துறோம்னு செலுத்த வேண்டும்னு நினைக்கிறோமோ அதில் இயல்பாக அது நமக்கு அவைலபிளாக இருக்கிறது. சப்போஸ் பொண்ணு பையன் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக பற்று இருந்ததுன்னா திருப்பி திருப்பி அதே விஷயம் தான் ஞாபகம் வரும். வீடு வாங்கணும், வீடை விற்கணும் அப்படிங்கிற மாதிரி டிரான்சாக்ஷனில், உலகத்தில் டிரான்சாக்ஷனில் பற்று இருந்ததுன்னா அதே விஷயமாக தான் ஓடிகிட்டு இருக்கோம். ஏன் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, பூஜை பகவானை வந்து ஆராதிச்சு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுறது அதுலேயும் அதிகமாக பற்று கொண்டோம்னால் அதே விஷயம்தான் வந்துவிடும். இப்போ இங்கே எதுலேயுமே அதிகமாக பற்று இல்லை, எதுலேயுமே பற்று இல்லாமல், ஓகே, ராகத்வேஷம் இல்லாமல் ஃப்ரீ மைண்டாக இருக்கிறது வந்து, நான் பைண்டிங் மைண்டாக இருக்கிறது வந்து சமாதிக்கு வைராக்கியம்ங்கிற கான்செப்டில் ராக தியாகா துவேஷ தியாகா சங்க தியாகா அப்படின்னு வைராக்கியத்தை பார்த்துட்டு திரும்பி சமாதி எப்படி பண்ணணும் அதோடைய ப்ரொசீஜர் என்னங்கிற விஷயத்தை வந்து 377 வைராக்கிய டாபிக் முடிச்சுட்டு 378 நம்ம என்டர் ஆனோம். எப்படி உக்காரணம், எப்படி சரீரம் இருக்கணும் இல்லையா, சிரஸ் எப்படி இருக்கணும், நெக் எப்படி இருக்கணும், பாடி எப்படி இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், என்ன கண் எவ்வளோ மூடி இருக்கணும், இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து சொல்கிறார் கீதையிலையும் 6வது அத்தியாயத்தில் இல்லையா. எப்படிப்பட்ட இடத்துல உட்காரணும், ஹைட்டா லோவா சைட்லையா எப்படி இருக்கணும், சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வெளியில் பாக்கிய விஷயம் எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் இதெல்லாம் மட்டும் இருந்த போதுமா அப்படின்னா தியான பொசிஷனில் கம்ஃபர்டபுளாக உட்கார வேண்டும். அதுக்கப்புறம் தியான பொசிஷனில் உட்காரது மட்டும் இல்லை, தியானிக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்க வேண்டுங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறேன். தியானிக்கக்கூடிய விஷயம் என்னது, அகண்டாக்கார விருத்தியா, அகண்ட ஆகார விருத்தியா, சோகமஸ்மி ஐக்கிய ஞானம், பிரம்மாத்ம ஐக்கிய ஞானம் உபேத்திய அகம் பிரம்ம அஸ்மிங்கிற ஐக்கிய ஞானத்தை திருப்பி திருப்பி எண்ணிப்பார். அகண்டாக்கார விருத்தி, அகண்டாக்கார விருத்தினா அதே விதமான எண்ணங்கள், நாட் த சேம் ஒன் தாட், சிமிலர் தாட்ஸ்.
புரியறதா? நான் ஆத்ம சைத்தன்யம்ங்கிறது வந்து பல சப்தம் இருக்கிறது, பிரம்மன்ங்கிறதுக்கு வந்து பல சப்தம் இருக்கிறது, சத் சித் ஆனந்தா அப்படின்னு மூணு சொல் இருக்கிறது. இந்த மூணு சொல் எப்படி மாறி எப்படி இருக்கிறது? என்ன பாணி, நீரு, வெள்ளம். வெள்ளமா வெள்ளமா வெள்ளம், இதெல்லாம் ஒரே விஷயத்த வாட்டர். எப்படி நாலு சொல்ல இருந்து ஒரே வஸ்துவை குறிக்கிறதோ அது போல அகம் நித்யா சுத்தா முக்தா பிரம்மா சத் சித் ஆனந்தா அனந்தா இதெல்லாம் ஒரே விஷயத்தை குறிக்கிறது. ஆனா அர்த்தமானது வேற வேறையா இருக்கிறது. அதோடைய வஸ்து குறிக்கக்கூடிய விஷயம் ஒன்னா இருக்கிறது, ஆனா அந்த சொல்லுடைய மீனிங் டிஃப்ரெண்டா இருக்கிறது, இண்டிகேட்டிங் த சேம் வஸ்து. யா நான் அப்படிங்கிறது குறிக்கிறது. அப்படி அகண்டாக்கார விருத்திங்கிறது வந்து, அகண்டாக்கார விருத்தியாங்கிறது வந்து அகம் அப்படிங்கிற சொல்லுக்கு, நான் அப்படிங்கிறதுக்கு நான் எப்படிப்பட்டவனுங்கிறது பல சொல்லில் எப்படி எல்லாம் சொல்கிறதோ, டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல சொல்கிறது இல்லையா, அது வந்து ஞாபகப்படுது. நித்யா சுத்தா முக்தா சொன்ன மாதிரி அது அகண்டாக்கார விருத்தி. பலவிதமான எண்ணங்கள், நிறைய தாட்ஸ் இருக்கிறது, தாட்டுடைய சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்றே. அப்படி நிர்விகல்பக சமாதியில் என்ன அனிஷம், அனிஷம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி திருப்பி தன்மயத்தையா அதே மயமாக சமாதியை இப்படி எக்ஸ்பிளைன் பண்ற அனிஷம், அப்படி அப்சார்ப்டா, வேற எந்த விதத்திலையும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம, நேச்சுரலா டிஸ்ட்ராக்ட் ஆகாம, எஃபர்ட்லெஸ்ஸா அந்த விஷயத்தில் லயித்து இருப்பது தன்மயத்தையா. அப்படி பண்ணினோம்னா, அப்படி இருப்பது, அப்படி இருந்தால் பிரம்மானந்த பிபாத்மனி, எது பிரம்மானந்த ஸ்வரூபமோ, எது என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபமோ, அதை முழுமையாக அப்படி தியானத்தில் இருந்து கிளைம் பண்ணு. ஆத்மனி, எதை வைத்து தியானம் பண்ண வேண்டும்? என்னுடைய மனத்தை, அதே மனத்தை வச்சு பண்ண வேண்டியிருக்கு. முதா இல்லையா, அப்படி அந்த முதா அப்படின்னா அதை, அந்த பிபாத்மணி முதா அப்படின்னா அந்த ஆனந்த ரசத்தை நீ அழிப்பாய். இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது அலைவானோ? அந்யைஹி பிரமைஹி கிம் அனைஹி அந்யைஹி கிம் பிரமைஹி, வேற எதுலையாவது வந்து ஈடுபடுவானோ? படமாட்டான் அப்படின்னு சொல்லி இல்லையா. 379 நம்ம என்ன பார்த்தோம், எங்க முடிச்சோம் அப்படின்னா, ஆத்ம சிந்தனம் முக்தி காரணம், அனாத்ம சிந்தனம் பந்த காரணம் அப்படின்னு முடிச்சோம் கிளாஸ நினைக்கிறேனா, செக் பண்ணி வேணா பாருங்க. சரி, அப்போ என்ன பண்ணணும்? அனாத்ம சிந்தனத்தை இல்லையா, அனாத்ம சிந்தனத்தை தெக்துவா கஷ்மலம் துக்க காரணம். எப்ப வந்து உலக விஷயத்தில் அல்லது நான் இந்த ஜகத்திற்கு வேறானவன், நான் இந்த சரீரம், நான் அப்படிங்கிற விஷயத்தை அனாத்மா அப்படின்னு கருதி இருக்கிறேனோ, அந்த விஷயம் அதற்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய மமக்காரம், அகங்கார மமக்காரம், நான் எனது, நான் எனதுங்கிறது அகம் மமன்னு சொல்றோம். அந்த விஷயத்தில் அதிகமாக ஈடுபட்டு அதே விஷயமா நம்ம கொண்டு வந்தோமே ஆனால் அது என்ன ஆயிடுறது? அனாத்ம சிந்தனம், அல்லது விபரீத பாவனாவையே இங்க அனாத்ம சிந்தனம்னு சொல்றார். எது அனாத்மா? ஹோம்வொர்க் அது. வாட் இஸ் அனாத்மா அப்படிங்கிற க்வெஸ்சன் ஹோம்வொர்க், நான் சொல்ல மாட்டேன். தெக்துவா கஷ்மல துக்க காரணம். சரி, அப்படி அனாத்மா விஷயத்தை அதை மனதில் கொண்டு வராமல், அல்லது எந்த அனாத்மாவை விஷயத்தை பற்றி எண்ணம் வந்தாலும், நான் ஜாக்கிரதையா சொல்றேன், ஏன்னா ஹோம்ஒர்க் நானே தப்பித்தவரை ஆன்சர் சொல்லிட்டு போறேன்னு பயந்து ஜாக்கிரதையா சொல்றேன். எந்த அனாத்மா எண்ணம் வந்தாலும் அந்த அனாத்மா எப்படிப்பட்டது? பானையை போல. இந்த பானை எப்படிப்பட்டது? வெறும்ன நாம ரூபம். இந்த பானது ஆக்சுவலா என்னது? களிமண். அப்ப பானைங்கிறது என்னது? நாமரூப மித்யா. பானைங்கிற நாமரூபம் இருக்கிறது, பானையோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது, அதோடைய யூட்டிலிட்டி இருக்கிறது. பானை உண்மையாவே இருக்கா? அப்பான் விசாரா, பானைங்கிறது ஒண்ணு கிடையாது. சோ எதற்கு வந்து நாமரூபம் இருக்கிறதோ, எது எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்கிறதோ, எதற்கு யூட்டிலிட்டியாக இருக்கிறதோ, ஆனா உண்மையாவே அது இல்லையோ, அதற்கு பேரு மித்யா. அப்படிப்பட்ட ரியாலிட்டிக்கு பேரு மித்யா. எக்ஸாம்பிள் மித்யா, எக்ஸாம்பிள் வந்து சொப்பனஹா. ஓகே,
அப்போ இந்த அப்படி அனாத்மா எண்ணங்கள் வந்தாலும் இந்த அனாத்மா மித்யா அப்படின்னு நம்ம இன்டர்னலா இதை டெலிபரேட் பண்ணணும். இன்டர்னலா இந்த தாட் ஆனது இந்த விவகாரம் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப ஒண்ணு மித்யாத்வ நிச்சயத்துல மனசோட எண்ணங்கள் இருக்கும், அல்லது சத்தியம் என்ன, அகம் சத்தியம், அகம் நித்யஹா அப்படிங்கிற விஷயத்துல மன எண்ண ஓட்டங்கள் இருக்கிறது. இது இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருந்தா கூட என்ன ஆகிறது, இது ப்ராப்பரா நிதித்தியாசனம் ஆகிறது. இது ரெண்டும் இல்லாமல் வேற ஏதாவது விதமான எண்ணங்கள் வந்தது அப்படின்னா அது அனாத்ம சிந்தனம், அது என்ன ஆகிறது, கஷ்மலம், அது சம்சாரத்தை அல்லது விபரீத பாவனாவை கஷ்மலம்னு சொல்றார், அது துக்க காரணம். விபரீத பாவனா புஷ்டியாயி திரும்பியும் துவைத்த பாவனா ஏற்பட்டு அதுல வந்து நமக்கு திரும்பியும் சம்சாரத்துல உழுந்துருக்கோம். அதனால அனாத்ம சிந்தனம் தெக்துவா, விட்டுவிடு. எப்படி விடணும், இந்த ரெண்டு விஷயம் சொன்னேனே, அப்படி யோசிக்கிறதுனால, அப்படி அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி டெலிபரேட் பண்றதுனால அனாத்ம சிந்தனம் தெக்துவா. சிந்தையா ஆத்மானம் ஆனந்த ரூபம், என்ன பண்ணணும், சிந்தையா எதில் ப்ராமினா எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், ஆத்ம சைத்தன்யம் என்னுடைய ஸ்வரூபம், என்னது என்னுடைய ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். எது ஆனந்தம், ஆனந்தமானந்தமாயனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அழகா இல்லையா, ஞாபகம் வருது. ஏன்னா சீதா கல்யாணம் எல்லாம் அட்டன் ராமர் பட்டாபிஷேகம் அட்டன் பண்ணதுனால, மன ராமோடு பெல்லி கூடு காயனே, மன சீதம் பெல்லி கூத்தூராயனே அப்படின்னு அழகான ஒரு பாட்டு இருக்கு, அது ஆனந்தமா. இங்க ஆனந்தம் சொல்றது வந்து என்னுடைய ஸ்வரூபத்தை சொல்றது, எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்தம் இல்லை, ஆனந்தம் த வெரி நேச்சர். எது வந்து ஸ்வதந்திரமோ எது பூரணமோ அப்படிப்பட்ட ஸ்வரூபம், அப்படிப்பட்ட வஸ்து ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஆனந்த ஸ்வரூபம் நான் அப்படின்னா, நான் எதற்கும் சார்ந்தவன் அல்ல, எதற்கும் உட்பட்டவன் அல்ல, வந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது, என்னை தவிர வேற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு என்னுடைய ஸ்வரூப தியானத்தினால, எது ஜீவன் முக்தியோ எந்த ஞானத்தினால மனசு இயல்பாகவே சாந்தமாகவே இருக்கிறதோ, அந்த ஜீவன் முக்தி அனுபவத்தை அந்த ரசத்தில் முழுகியிரு அப்பா அப்படின்னு சொல்றார். ஃபர்தரா என்ன சொல்றார் அப்படிங்கறத வந்து 380க்கு ப்ரொசீட் பண்ணுவோம். ஏஷ ஸ்வயம் ஜோதிரேஷ சாட்சிஹி, ஏஷ ஸ்வயம் ஜோதிரசேஷ சாட்சி, விஞ்ஞான கோஷே விலசத் தஜஸ்ரம், விலசத் தஜஸ்ரம் லக்ஷ்யம் விதாயை நம சித்த லக்ஷணம், சத்விலக்ஷணம் அகண்ட விருத்தியாத்மத, அகண்ட விருத்தியாத்ம ஆத்மதயானுபாவய, அகண்ட விருத்தியாத்மதயானுபாவய. ரொம்ப அழகா அதே விஷயத்தை வந்து இன்னும் ஆழமா வலியுறுத்துறார். சரியா, அப்போ நான் அப்படிங்கிறது ஆத்ம சைத்தன்யம் பிரம்மவஸ்து சச்சிதானந்த ஸ்வரூபா அப்படிங்கிறது கிளைம் பண்றது தான், டோட்டல் கிளைமிங் இருக்கிறது தான் இந்த விஷயம். அப்ப என்ன ஆகிறது, அனாத்மாங்கிறது நான் அல்ல அப்படின்னு தெல்ல தெளிவா ஸ்பான்டேனியஸா நமக்கு புரியுறது. அப்ப என்ன ஆயிடுறது, இந்த பாடி மைண்ட் ஆனது எனக்கு டோட்டலா ஆப்ஜெக்டாக இருக்கிறது. அப்போ ஆத்ம சிந்தனம் எப்படி அதை சிந்திக்கணும் இல்லையா, இப்ப தானே சொன்னேன் அனாத்ம சிந்தனம் தெக்துவா, ஆத்ம சிந்தனம் சிந்தையா ஆத்மானம் ஆனந்த ரூபம், எது எவன் இப்படி பண்ணுகிறானோ அவனே முக்தி அடைகிறான், முக்தியை பெறுகிறான் அப்படிங்கிறதுனா, எப்படி இந்த ஆத்ம சிந்தனம் பண்ணணும் அப்படின்னா, ஆத்ம லக்ஷண ஏவ, ஆத்மாவை ஒரு ஆப்ஜெக்டா திரும்பி ஆத்மாங்கிறது என்னது, ஆத்மாங்கிறது என்னது அப்படின்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. ஆத்ம லக்ஷண ஏவ, ஆத்ம லக்ஷணம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறோம், நம்ம எங்க தெரிஞ்சுக்கிறோமா, ஸ்ருதி ஸ்மிருதி நியாயசாஸ்திரம் பிரகரண கிரந்தம், பிரகரண கிரந்தம் எக்ஸாம்பிள் விவேக சூடாமணி, இதில் ஆத்மானா என்னங்கிற பலவிதமான சப்தங்கள் எனக்கு
கேட்டு அதோடைய அர்த்தம் லட்சியார்த்தம் எனக்கு புரிந்தது இல்லையா அந்த விஷயங்களை மனதில் கொண்டு வரது மூலமாக ஏஷஹா ஸ்வயம் ஜோதிஹி முதல்ல சொல்றார் பாருங்க ஏஷஹானா என்னது ஆத்ம லட்சணயா ஆத்மா அகம் என்னது ஸ்வயம் ஜோதிஹி ஆத்மா எங்கேயும் வெளியில தேட வேண்டாம் ஆத்ம சிந்தனம்னா என்னது மனசுல எண்ணங்கள் ஓடும் போதே எது நமக்கு ஆப்வியஸா இருக்குறது ஃபேன் ஓடுறதுனா வாட் இஸ் ஆப்வியஸ் கரண்ட் இருக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்குங்கிறது எப்படி ஆப்வியஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா பிரகாசம் ஆப்வியஸ் இல்லையா அப்படி ஸ்வயம் ஜோதிஹி எண்ணங்களுடைய ஓட்டங்கள் எண்ணங்கள் ஏன் அப்படி இருக்குறது வருது போறது எண்ணங்களை பிரகாசிக்கக்கூடிய அந்த பிரின்சிபல் அவேர்னஸ் பிரின்சிபல் என்னது அது ஜோதி தத்துவம் எது ஜோதி தத்துவம் ஜோதி தத்துவம்னா நட்பரம் ஜோதி நட்பரம் ஜோதின்னு தீபத்தை பார்க்கக்கூடாது இங்கே ஜோதி அப்படிங்கிறது வந்து எது வந்து பிரகாசிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதோ எது சேத்தனமாக இருக்கிறதோ இல்லையா அப்படி அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் இல்லையா அப்போது இது இது பிரகாசிக்க எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறது அப்படின்னா அதை பிரகாசிக்கிறதுக்கு என்ன வேண்டும் வேற எதுவும் வேண்டாம் ஸ்வயம் ஜோதிஹி செல்ஃப் எவிடென்ட் செல்ஃப் எஃபல்ஜென்ட் கான்ஷியஸ்னஸ் த கான்ஷியஸ்னஸ்ங்கிற ஒரு வார்த்தை போதும் எது கான்ஷியஸ்னஸ் என்ன கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு நம்ம டீப்பாக யோசித்தோம்னாக்க இந்த ஒரு வார்த்தை புரிஞ்சுட்டுனாலே மேக்சிமம் ஓவர் சரியா அயம் அஹ ஏஷா ஸ்வயம் ஜோதிஹி நான் இந்த ஜோதி ஸ்வரூபம் என்னால் தான் மனசு இந்திரியம் இந்த சர்வ ஜெகத்தும் பிரகாசிக்கிறது இல்லையா நான் சாட்சி சைத்தன்யம் இந்த சரீரத்துக்கு மட்டும் இல்லை ஏஷா அசேஷ சாட்சி அசேஷ சாட்சி அசேஷ சாட்சினா எல்லா எண்ணங்களும் இருக்கும்போது எல்லா விதமான இந்திரிய சரீர மனசுடைய விவகாரம் இருக்கும்போதும் அதெல்லாம் ஒடுங்கிய நிலையும் ரெண்டவற்றையும் எது பிரகாசிக்கிறதோ எது வந்து விட்னஸ் பண்ணுகிறதோ அந்த விட்னஸ் பிரின்சிபல் அகம் அப்போ டிரான்சாக்ஷன் விழிப்பு நிலையிலையும் நான் சொல்றேன் கனவு நிலையிலையும் நான் சொல்றேன் கனவும் விழிப்பும் இல்லாத நிலை ஆழ்ந்த தூக்கத்திலையும் நான் சொல்றேன் இல்லையா இது எந்த நான் சாட்சி சைத்தன்யம் அகங்கார சாட்சிஹி அகம் இல்லையா அப்போ என்னது அப்போ என்ன ஆயிடுறது எல்லாவற்றுக்கும் நான் சாட்சி அப்படின்னா என்ன சாட்சிங்கிறது எப்படி தெரியுமோ சும்மா சொல்லணும் அப்படின்னா என்ன என்ன இந்த உதாரணத்தை வச்சு சொல்லணும் அப்படின்னா என்னதான் நடந்தாலும் விட்னஸ் இப்போ கோர்ட்டில் போனேன்னா இவர் சாட்சி அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா நீங்கள் சம்பவம் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பான் அந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பேன் நான் இந்த இடத்துல வந்திருந்தேன்னா இந்த இப்படி தான் இந்த விஷயத்தை கவனித்தேன் அப்படின்னு இல்லை இல்லை அந்த அங்கே பண்ணும்போது நானும் நடுவில் போய் இவர் பக்கமாக பேசினேன் அவர் பக்கமாக பேசினேன் அப்படின்லாம் சொன்னால் இந்த சாட்சியை ரிஜெக்ட் பண்ணிவிடுவான் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு அப்போது வித்தவுட் இன்வால்மெண்ட் பட் ஒன்லி விட்னஸிங் இல்லையா அப்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவம் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா என்னெல்லாம் மாற்றங்கள் என்னெல்லாம் ஏற்பட்டாலும் மனசில் என்னெல்லாம் எண்ணங்கள் வந்து அது வந்து உடம்புடைய விகாரமாக இருக்கட்டும் மனசுடைய விகாரமாக இருக்கட்டும் எனி இன்சிடெண்ட் எப்படி இருக்கிறது நமக்கு ஒன்லி இது எல்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது வெறும்னே கனவுல ஒரு ஒரு இன்சிடெண்ட்டாக வந்துட்டு போகிற மாதிரி சும்மா வந்துட்டு போகிறது அவ்வளோதான் நம்ம வெறும்னே சாட்சியாக இருப்போம் அப்போ வெறும்னா நம்ம அப்போ அங்கங்கே நான் செய்யறதுல என்னது வெறும்னா ட்ராமா ரோலு ரோல் பிளே ஒரு ஒரு ரோலாக பண்ணிட்டுருக்கேன் ஆனால் அந்த ரோலில் இருக்கும்போதே நான் அந்த ரோல் கிடையாது அப்படின்னு எப்படி ஒரு நாடகத்தில் இருக்கக்கூடிய ரெக்கக்னைஸ் பண்ணுறானோ அந்த ஒரு ஒரு ரோலில் அப்பாவா அண்ணாவா தம்பியா பையனா ஹஸ்பண்டா ஒய்ஃபா பாட்டியா மாமியாரா இவ்வளோ ரோல்ஸ் இருக்குல்ல எல்லா ரோல்லையும் இருந்துட்டு நான் அந்த ரோல் கிடையாது அந்த ரோலுக்கு நான் சாட்சி புரியறதா அப்போ அப்படி இருந்துட்டோம்னா எந்த ஒரு சம்பவமும் நம்மளை ஆழமாக பாதிக்காது அதே நேரத்தில் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃப்ரீயாக நம்மளால் ரெண்டர் பண்ண முடியும் அதில் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒழுங்காக செலுத்த முடியும் அங்கே புரியறதா இது வந்து சைடு நோட்டு ஓகே அதனால ஆத்ம லட்சணம் என்னது ஸ்வயம் ஜோதிஹி அசேஷ சாட்சிஹி விஞ்ஞான கோஷே விலசதி
விஞ்ஞான கோஷே விலசதி அப்படின்னா என்ன, ஆத்மா ஆத்மா என்ன ஆகிறது, விலசதி அப்படின்னா ஷைனிங் அர்த்தம். ஆத்ம சைத்தன்யம் எப்படி இருக்கிறது, விஞ்ஞான கோஷா கோஷே அப்படின்னா இந்த பஞ்ச கோஷத்தையும் பிரகாசிக்கிறது. அன்னமய கோஷம் இயங்கிறதுக்கும் பிராணமய கோஷம் இயங்கிறதுக்கும் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கணும், நானே சொல்லிட்டேன் விடுங்க. மனோமய கோஷம் இயங்கிறதுக்கும் விஞ்ஞானமய கோஷம் இயங்கிறதுக்கும் இந்த ஆனந்தமய கோஷமானது அதுக்கு அதோடைய இது இருக்கிறதுக்கும், ஆனந்தமய கோஷம் இயங்கிறதுன்னு சொல்லக்கூடாது. ஆனந்தமய கோஷம் என்னது, அது வந்து ரிசால்வ்டு ஸ்டேட்டு. அந்த ரிசல்யூஷன் ஸ்டேட்டையும் அதற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய விலசதி, எல்லாவற்றையும் பிரகாசிக்கக்கூடிய சைத்தன்ய தத்துவம் அகம். அஜஸ்ரம், அஜஸ்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆல் த டைம் எல்லா நேரத்திலையும் அப்படின்னு என்ன அர்த்தம், மனசுடைய எல்லா அவஸ்தையிலையும் த்ரிவித அவஸ்தா இருக்கிறது இல்லையா, என்னது ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தாலையும் என்ன ஆத்மனி ஸ்வயம் ஜோதிஹி அசேஷ சாட்சிஹி அசேஷ சாட்சிஹி விஞ்ஞானமய கோஷே விலசதி. அப்படி என்ன, நான் என்ன, எல்லா இவெண்ட்லேயும் நான்கிற விஷயம் எதில் ஃபோக்கஸ் இருக்கணும், அகங்காரத்தில் இல்லை, அகம் சாட்சி அப்படிங்கிற கேபிட்டல் ஐயில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி நம்ம அப்போது என்ன ஆகிறது, ஒரு ஒரு உட்காந்துட்டு கண்ணை மூடிண்டு மட்டும் தியானம் இல்லை, ஆத்ம தியானம் ஒரு ஒரு செகண்டு நம்மளால் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுறது மூலியமாகவே அதுவே ஆத்ம தியானமாக ஆகிறது. ஏவம் லட்சியம் விதாய, அப்போ என்ன ஆகிறது, இது எல்லா எல்லா விவகாரத்தில் இப்படி இருந்தும் கூட கொஞ்சம் டெய்லி இல்லை காத்தால மத்தியானம் சாயந்தரம் ஏதோ ஒரு டைத்தில் வந்து கொஞ்சம் நம்மளை இந்த ரோல்ஸ்லேருந்து கொஞ்சம் நம்மளை தனியாக எடுத்துட்டு என்ன நடு நடுவில் ஒரு ஒரு கதாபாத்திரம் முடிஞ்சோடனே க்ரீன் ரூமுக்கு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றின்னு போவான் இல்லையா, மேக்கப்லாம் மாற்றின்னு போவான். அந்த மாதிரி இந்த கிளாஸை நல்லா கேட்டு தனியாக இருந்து இந்த கிளாஸை கேட்டு இல்லை கிளாஸ் விஷயத்தை யோசிக்கிறதுனால இந்த ரோல்லேருந்து கொஞ்சம் நீ விடுபட்டு அகம் அப்படிங்கிற விஷயத்தில் முழுமையாக கொஞ்சம் தியானத்திலையும் ஈடுபட்டு இந்த விஷயத்தை அடைந்த ஞானத்தை ரிகலெக்ட் பண்ணிப்பாயாக. ஏவம் லட்சியம் விதாய, மனசை இந்த ஆத்ம சைத்தன்யத்தில் தனித்து பொறுத்து பா, ரிகலெக்ட் பண்ண என்னுடைய ஸ்வரூபத்தை. நான் அப்சர்வர், எந்த அப்சர்வரை அப்சர்வ் பண்ண முடியாதோ, எந்த அப்சர்வர்னால எல்லா விஷயமும் அப்சர்வ் செய்யப்படுகிறதோ அப்படிப்பட்ட அப்சர்வர் சாட்சி சைத்தன்யம் சித் தத்துவம். அசத் விலக்ஷணா, எது அசத்து, சர்வ அனாத்மா அசத்து. என்ன சர்வ அசாத்மா அசத்து அப்படின்னா என்ன, அசடு அசடு அப்படின்னு சொல்கிறோமே அந்த அசடா, அசத் அப்படின்னா அனாத்மா எப்படிப்பட்டது, அகங்காரம் மமக்காரம் உட்பட்ட எல்லாமே என்ன எப்படிப்பட்டது, அசது. அர்த்தமே சொல்லியே அசது அசதுன்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னா அதற்கு தனிப்பட்ட இருப்பு கிடையாது, ஹாஸ் நோ செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஹாஸ் டிபெண்டன்ட் எக்ஸிஸ்டன்ஸ், மித்யா இது அர்த்தா. என்டையர் அனாத்மா என்னது, மித்யா அசது. விலக்ஷணா, அதுலேருந்து வேறுபட்டவன், அனாத்மாக்கு உட்பட்டவன் அல்ல, அப்படிப்பட்ட ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம். அப்போ எந்த எதனாலையும் எப்படி இருந்தாலும் எந்த விதத்திலையும் மாறாமல் என்றைக்குமே இருக்கக்கூடிய எப்பொழுதுமே இருக்கக்கூடிய எப்பொழுதுமே என்றைக்குமே எங்கேயுமேன்னு சொல்கிறக்கூடிய தேச காலத்துக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சைத்தன்யம் அகம். அப்படிப்பட்ட சைத்தன்யத்தை அகண்ட ஆத்மத்தையா அனுபாவைய, அகண்ட விருத்தியா ஆத்மத்தையா அனுபாவைய, இப்படி எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதை விருத்தியா அப்படின்னா எண்ணங்கள், அகண்டம்னா தொடர்ந்து வித்தவுட் எனி பிரேக், புரியுறதா, போன கிளாஸ் சொன்னேன். அகண்டம்னா என்ன, ஒரு இதை விட்டோம் அப்படின்னா நெய்யையோ தேனையோ விட்டோம் அப்படின்னு என்னாகும், அப்படியே ஒரு கயர் மாதிரி இருக்கும், அது அது சொட்டுறது தைலதாரா எண்ணெயும் அப்படியே கொட்டுறது கூட தெரியாது, அபிஷேகம் பண்ணும்போதுதான் நீங்கள் பார்க்கலாம். அப்படி எண்ணங்களுடைய ஓட்டம் எந்த பிரேக்கும் இல்லாமல் அகம் 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 அப்படிங்கிற விஷயத்தில் மனதை முழுமையாக அதிலேயே டுவெல் பண்ணணும், அதிலேயே ஆழ்ந்து இருப்பதற்கு பேர் சமாதி அப்படி சொல்கிறார். என்ன அகண்ட விருத்தியை யூஸ் பண்ணி நான் பிரம்மன் நான் ஆத்மா இல்லையா, விருத்தியுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்னவா இருக்கணும், அகம் அகம் இல்லையா. அப்படி நீ பண்ணினேயானால்
எப்படி சிந்தையா 379ல சிந்தையா ஆத்மானம் ஆனந்த ரூபம் யுக்தி முக்தி காரணம் முக்தி காரணம்னு சொன்னார் இல்லையா அந்த காரணம் எப்படி அப்படிங்கறது வந்து ஏஷஹ ஸ்வயம் ஜோதிஹி அசேஷ சாட்சிஹி விஞ்ஞான கோஷே விலசத்து லட்சியம் அப்படிப்பட்ட விஷயத்தில் மனதில் மனதை ஆழமாக சமாதியில் ஈடுபடுவதனால சத்வி அசத்விலக்ஷணம் அகண்டவிருத்தியா அனுபவைய அப்படி அந்த அகண்டவிருத்தியை ஏற்படுத்தி சமாதியில் ஈடுபடுவது மூலியமாக ஜீவன் முக்தியானது நமக்கு கை கூடுறது அப்படின்னு சொல்றார் 381 ஏதமசின்னயா வ்ருத்யா பிரத்யயாந்தரசூன்யா உல்லேக்க உல்லேகயன் விஜானியாத் அப்போ இந்த தியானம் அகண்ட விருத்தையா அப்படின்னு சொன்னா எப்படி இதை பிராக்டிஸ் பண்றது இல்லையா ஆஜ்ய தாரதையா ஆஜ்ய ஆஜ்ய தாரதையா ஆஜ்ய தாரா போல எண்ணங்கள் நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு தொடர்ந்து நான் யாருன்னு என்னுடைய சொரூபம் என்னங்கிறது வந்து எப்படி ஒரு நெய்யானது விடும்போது ஒரே மாதிரி இருக்கிறதோ அது அகண்ட விருத்தின்னு சொல்றது அதை எப்படி பண்றது ஏதத் அச்சின்னயா அச்சின்னயானா வித்தவுட் எனி பிரேக் அன்புரோக்கன் விருத்தையா உல்லேகையன் உல்லேகன்னா அதையே திருப்பி திருப்பி ரிகலெக்ஷன் இஸ் உல்லேகையன் திருப்பி திருப்பி அதை ஞாபகப்படுத்திப்பார் எப்படி இந்த அகண்ட விருத்தி போல அப்போ என்ன ஒரே சீக்ரெட் தான் எந்த அளவுக்கு ஆழமா நம்ம சிரவணம் மனனம் பண்ணியிருக்கணுமே ஆனால் எப்படி பண்ணணும்னா தொடர்ந்து அதே எண்ணங்களாக நமக்கு வரக்கூடியதாக நமக்கு ஏற்படுத்தி கொள்ளணும் அந்த அளவுக்கு ஆழமா இந்த சப்ஜெக்டை பல முறைகள் பல லட்ச கிளாஸ் கேட்கறது மூலியமாக மனசுல ஆழமா இந்த சப்ஜெக்ட் ஆனது இருக்கிறது அதனால என்ன ஆயிடுறது நம்ம இதை தொடர்ந்து மனசுல சுலபமாக இதை கொண்டு வர முடியறது அகண்டாவிருத்தியாக கொண்டு வர முடியறது இல்லையா அப்போ பலவிதமான வார்த்தைகள் இப்ப புரியறதா ஏன் இவ்வளோ வார்த்தைகள் இவ்வளோ சப்ஜெக்ட் இவ்வளோ டெக்ஸ்ட் இவ்வளோ உபனிஷத்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு அதே விஷயத்த சொல்றதுனால மனசுல ஆழமா எல்லா இடத்துலையும் நமக்கு அது பதியறது அதனால என்ன ஆயிடுறது நிதித்தியாசன காலத்துல எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸ் எந்த ஒரு அப்டக்கல் இல்லாம இந்த எண்ணங்கள்லாம் நமக்கு அகண்டாக்கார விருத்தி மூலியமாக வருது எதை வந்து பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனின்னு சொல்கிறாரோ எதை நிதித்தியாசனம்னு சொல்கிறாரோ இல்லையா எதை நிர்விகல்பக சமாதின்னு சொல்கிறாரோ அதையே இங்கே என்ன சொல்கிறார் அகண்டாகார விருத்தின்னு சொல்கிறார் புரியறதா ஓகே பிரத்யய அனந்தர சூன்யா என்ன சொல்கிறது அப்படின்னா தியானத்துடைய லட்சணம் என்ன மெடிடேஷனுடைய லட்சணம் விஜாத்திய பிரத்யய அந்தரித சஜாத்திய பிரத்யய பிரவாகா பலவிதமான எண்ணங்கள் இல்லையா வீடு பற்றின எண்ணம் பையனை பற்றின எண்ணம் ஆஃபீஸ் பற்றின எண்ணம் இதெல்லாம் விஜாத்திய எண்ணங்கள் இங்கே என்ன சொல்கிறோம் அகண்டாக்கார விருத்தினா சிமிலர் தாட் சப்ஜெக்ட் மேட்டர் ஒன்றா இருக்கணும் அதே விஷயத்தை பற்றி சொல்லணும் அதற்கு பேர் சஜாத்திய பிரத்யய பிரத்யனா எண்ணங்கள் பிரத்யய பிரவாகா எண்ணங்கள் ஓட்டம் எண்ண ஓட்டம் எப்படி அகம் நித்யா சத்ரூபா சித்ரூபா அனந்த ரூபா ஆத்ம ரூபா பிரம்ம ரூபா ஸ்வரூபா இப்படி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எண்ணங்கள் இது ஆனால் ஒரே விஷயம் இதற்கு பேர் சஜாத்திய அகம் பூர்ணா தேசகால அபரிச்சின்னா இதெல்லாம் சிமிலர் தாட்ஸ் அப்படி அகண்டாகார விருத்தியை எப்படி பிரத்யய அனந்தர சூன்யா இல்லையா எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் எந்த விதமான பிரேக் இல்லாமல் வேற ஒரு விஷயம் அனாத்மா விருத்தியை கொண்டு வராமல் ஆத்ம விருத்தியை தொடர்ந்து நம்ம என்டர்டெயின் பண்ணணும் அதற்கு நிறையா அபியாசம் பண்ணணும் இல்லையா விஜானியாத் விஜானியாத்னா தியானம் செய் மெடிடேட் பண்ணு ஸ்வஸ்வரூபதையா ஸ்புடம் இல்லையா ஏதன் சின்னயா விருத்தையா பிரத்யய
அந்தர சூன்யயா விதவிதமான எண்ணங்களுடைய ஓட்டங்களானது நிறுத்தி ஒரே விதமான எண்ணங்களை திருப்பி திருப்பி கொண்டு வந்து மூலியமாக அந்த எண்ணங்கள் அதே விஷயத்தில் தியானிப்பது மூலியமாக என்ன தியானிக்கிறது எண்ணங்கள் அப்படினா ஸ்வரூபதயா என்ன விஷயத்தை தியானிக்கிறோமோ அது என்னுடைய ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் எதுவோ அதை தான் தியானிக்கிறேன் திரும்பியும் தியானத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஏதோ ஒரு இமேஜ் அப்படி கிடையாதுங்க இங்க தியானத்தோட சப்ஜெக்ட் என்னது ஸ்ரவணத்துல படிச்ச விஷயம் சப்தங்கள் மூலமா நமக்கு அர்த்தமே இருக்குது அந்த விஷயத்தை எண்ணங்களாக கொண்டு வருது அது எப்படி கொண்டு வரோம் வெளியில இருக்க கூடிய ஒரு விஷயம் இல்ல இந்த சப்தத்தோட அர்த்தம் பிரமாணம் கொடுக்க கூடிய அந்த அறிவு சப்த பிரமாணம் கொடுக்க கூடிய அறிவு என்ன பத்தி சொல்லி இருக்குது அப்ப நான் இப்படிப்பட்டவன் அப்படினே திரும்பிய శరీర மனசு வச்சு ஒப்பிட கூடாது நான் அப்படினா லட்சியார்த்தம் இல்லையா அத திருப்பி திருப்பி என்னோட நேச்சர் என்னோட சுபாவத்தை அதை ரிகலெக்ட் பண்றதே மூலமாக எந்த ஒரு அப்போ எப்படி இருக்கணும் சொரூபம் நான்ங்கற விஷயத்துக்கு எப்படிப்பட்ட அறிவு இருக்கணும் கொஞ்சம் கூட சம்சயம் இல்லாம அந்த ஞானமானது இருக்கணும் அத திரும்பி திரும்பி கொண்டு வரது தான் போன ஸ்லோகத்துல எது அகண்டாகார விருத்தின்னு சொல்றாரோ அதே இங்க அச்சின்னயா விருத்தயா உல்லேகயன் விருத்தயா உல்லேகயன் அப்படிங்கறத டிஃபைன் பண்றார் ஸ்வஸ்வரூபதயா ஸ்புடம் ஸ்புட்டம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அப்படி அபியாசம் பண்றது அப்படிப்பட்ட சமாதி அபியாசம் பண்றதுனால விஜானியாத்னா சமாதி அபியாசாத் தியானேன அல்லது திருப்பி திருப்பி கொண்டு வரது மூலமா நான்ங்கற விஷயத்துக்கு அகம் பிரம்ம அஸ்மிங்கிற விஷயம் கிளைம் பண்றோம் நம்ம புரியறதா அப்படி நேச்சுரலா நான்னு பண்றோம் இத்தனை நாள் என்ன பண்ணியிருக்கோம் நான்ங்கற விஷயத்துக்கு வேற ஏதோ ஒன்னு வெச்சிருக்கோம் பாடி வச்சிருக்கோம் மைண்ட் வச்சிருக்கோம் உடம்போடு எது வச்சிருக்கோம் அப்படி வச்சிருக்கோம் அப்படி வச்சிருக்கோம் சப்ஜெக்ட் வேர்ல்ட் சப்ஜெக்ட் அது எது அப்படி வச்சிருக்கோம் அப்போ எப்படி இருக்கும் ஆரம்பத்துல நான் இந்த உடம்பு அப்படினு இருக்கும் ஒண்ணுமே இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும்போது நான் இந்த உடம்பு எனக்குள்ள ஆத்மான்னு ஒன்னு இருக்குது அது சாட்சி அப்படினு அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி திரும்பி நம்ம படிக்க என்ன புரியணும் ஆக்சுவலி அடுத்த ஸ்டேஜ் என்ன நான் ஆத்மா என்னிடத்தில் இந்த உடம்பு இருக்குது இந்த உடம்பு என்னுடையது அப்படினு இருக்கும் நான் ஆத்மா என்னுடையது இந்த உடம்பு அப்படினா நான் உடம்பு இல்லன்னு அர்த்தம் உடம்புனா மனசையும் சேர்த்து போட்டுக்கோங்க அப்புறம் என்னது நான் ஆத்மா இந்த உடம்பு என்னுடையது கிடையாது அடுத்த ஸ்டேஜ் ஃபைனல் என்னது நான் ஆத்ம சைதன்யம் உடம்பானது உடம்புன்னு ஒண்ணு உண்மையிலேயே கிடையாது பானையை போல அப்படி இது இந்த ஜர்னி ஆனது புரியறது இல்லையா அப்போ எப்படி வந்து கனவுல எல்லா பிரபஞ்சையும் பிரபஞ்சத்தையும் இது பண்ணி தோற்று வைத்து அதுல எனக்கு நான்னு ஒத்தனை வந்து பண்ணி அங்க ஒரு உடம்பு கொடுத்து அங்க ஒரு இந்திரியத்தை கொடுத்து எல்லாவத்தையும் பண்ணி விழித்த பிறகு என்னது டோட்டல் டிஸ்க்ளைம் பண்றோம் யார் அங்க இருக்கிறது எதுவுமே இல்லை நானும் இல்லை அப்படின்னு அப்படி ஞானத்தினால இங்க பிசிக்கலா எதுவும் பண்ணல ஞானத்தினால நான்கிற விஷயத்திற்கு சாட்சி சைத்தன்யம்னு ஸ்புடம் ஸ்வஸ்வரூபதயா என்னுடைய ஸ்வரூபம்னு புரிவதனால் இங்க இந்த சர்வமும் என்ன ஆயிடுறது வெறும்ன ஒரு தோற்றம் மித்யா எப்படி கனவுல எல்லாமே என்னுடைய தோற்றமே இல்லையா என்ன தவிர வேற ஒரு விஷயம் கிடையாது அங்க களிமண்ணை சொல்லலாம் இந்த பானை இந்த சட்டி எல்லா விஷயமும் நான் சொல்லலாம் டிஃபரண்ட் டிஃபரண்ட் தோற்றம் நாம ரூபங்கள் டிஃபரண்ட் ஆனா வஸ்து ஒண்ணுதான் அதே போல அப்பான் ஞான உற்பத்தி அகம் பிரம்மாஸ்மி ஞானேன என்ன ஆகிறது சர்வம் இதம் சர்வம் இதயமாத்மா ஆத்மைவேவ சர்வம் அப்படின்னு எப்படி உபனிஷத்து வாக்கியம் சொல்றதோ அல்லது சர்வம் கலுயுதம் பிரம்ம அப்படின்னு உபனிஷத்து எப்படி சொல்றதோ அப்படி இந்த அறிவானது நமக்கு நேச்சுரலா ஆகிறது 382 அத்ராத்மத்வம் த்ரிடி குர்வன் அகமாதிஷு சந்த்யஜன் உதாசீனதயா தேஷு
तिष्ठेत् घटपटाधिपत् அழகா சொல்றார். அப்போ என்ன விஷயம் அப்படினா நான்ங்கற விஷயத்தை எதை க்ளைம் பண்ணனும் எதை டிஸ்க்ளைம் பண்ணனும் இல்லையா? இத வந்து श्रवण காலத்திலும் பண்ணுவோம், மனன காலத்திலும் பண்றோம், நிதித்யாசன காலத்திலும் பண்றோம், வேற வேற லெவல்ல பண்றோம். அதுதான் கிளாஸ் அப்படி ஆரம்பிச்சு எங்க அறிமுகம் கொடுத்தது. அப்போ அப்படி இருக்கும்போது நான்ங்கற விஷயம் ஆத்ம சைதன்யம்ங்கிறது வந்து என்ன சொல்றார்? அகம் ஆதிஷு சந்தியஜன் ஆத்மனி. நான் அப்படிங்கற அந்த ஐ நோஷன் இருக்கு இல்லையா, நான் நான் நான், அது எதில இருக்குது? அகங்காரமாக மமக்காரமாக இருக்குது. அது என்ன பண்ண சொல்றார்? சந்தியஜன் சந்தியஜன் கொஞ்சம் கூட மிச்சம் விடாம முழுமையாக அதை எடுத்து விடு, ரெனவுன்ஸ், அதை தியாகம் செய்து விடு. என்னது நான்ங்கிற விஷயம்? இந்த சரீரம் அகம் இதி பாவா இல்லையா? பஞ்சகோஷா அகம் இதி பாவா. பாவகனா அப்படி நான் அப்படின்னு கருதுவது. நான் இந்த பஞ்சகோஷம், நான் இந்த சரீரத்ரயம் அப்படின்னு கருதுவதை முழுமையாக அதை நீக்கிவிடு, அந்த விபரீத பாவனாவை நீக்கிவிடு. அப்ப என்ன பண்ணணும்? அத்ர ஆத்மானம் திடீகுருவன், ஆத்மத்துவம் திடீகுருவன். ஆத்மத்துவம் திடீகுருவன்னா ஆத்மத்துவம்னா நான்ங்கிறது வந்து ஆத்ம சைதன்யம், நான் ஆத்மா அப்படிங்கிற விஷயம் திடீகுருவன். திடீன்னா கொஞ்சம் கூட சந்தேகம் கூட சொல்ல முடியாது இங்க. அந்த விபரீத பாவனா வராத அளவுக்கு நான்ங்கிறது வந்து நிஷ்டையாக அதே மயமாக நான் அகம் ஆத்மாங்கிறது வந்து முழுமையாக கிளைம் பண்ணுறது. அத்ர அப்படின்னா ஆத்ம லக்ஷணையா சாட்சிஹி பிரம்ம அபின்னஹா. அகங்கிறது என்னது? அத்திரன்னா அகம் ஆத்ம லக்ஷணஹா, ஆத்ம லக்ஷணஹா இது அர்த்தா. பிரம்ம அபின்னஹா நித்யா முக்தா சுத்தா சித்தா ஆனந்தா. இப்படி இவ்வளோ வார்த்தை எல்லா கிளாஸும் இதையே சொல்லின்னு இருக்கேலே, உங்களுக்கும் போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்காதீங்கோ. நம்மளை பற்றி சொல்லுறோம் இல்லையா? அப்போது ஃபோமா ஃபோமா ஃபம் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பான்டேனியஸாக நான்னா எதுங்கிறதுக்கு பேர் திடீகுருவன். என்னது? அகம் ஆத்மா. அப்போ என்ன ஆகிறது? எது சரீரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேனோ, இந்த பஞ்சகோஷா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேனோ, அதை நன்கு தியாகம் பண்ணு இல்லையா? தேஷு இல்லையா? அப்போ இந்த உடம்போட என்ன பண்ணணும்? இதெல்லாம் உடம்புல நான் இல்லைன்னா அதை என்ன பண்ணணும் இல்லையா? தேஷு தேஷுனா இந்த பஞ்சகோஷேஷு உதாசீனதையா திஷ்டே. உதாசீனதையா உதாசீனதையானா என்ன? எந்த விதமான பற்று இல்லாமல் இல்லையா? உதாசீனத்தையானா வித்தவுட் எனி அட்டாச்மெண்ட். அது அப்படி வெயி, அது அப்படி யூஸ் பண்ண இல்லையா? அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். என்னது? கட பட்டாதிபத் திஷ்டேத். எப்படி வந்து இந்த இடத்துல கட்டன்னா பானையை குறிக்கிறது. நம்ம சொல்ற உதாரணம் இங்க சொல்ல வேண்டாம். இங்க கட பட்டாதிபத்துனா என்ன அர்த்தம்? பட்டன்னா துணி. எப்படி ஒரு இருக்கக்கூடிய விஷயம் ஒரு வஸ்துவை எப்படி கருதுவோமோ, அந்த யூஸ் இருந்தால் யூஸாக இருக்கும், இல்லைன்னா அதை இது பண்ணிவிடுவோம். எப்படி ஒரு ஆப்ஜெக்டிவாக ஒரு விஷயத்தை நம்ம பல விஷயங்களை நம்ம வைத்திருப்போமோ, அதே போல் இந்த பஞ்சகோஷமும் அப்படி ஆப்ஜெக்டிவாக வெய்யி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒன்றிலேருந்து வேறானது, அது நீ இல்லை அப்படிங்கிறத வெய்யி இல்லையா? அதை ஓனப் பண்ணாத. எப்படி இருக்கணும் விஷன்? சரீரம் அப்படிங்கிற விஷயம் நானுங்கிறது வந்து ஓனம் பண்ணக்கூடாது. சாதனா பஞ்சகத்தை என்ன பார்த்தோம்? ஔதாசீனதையா மதியதாம் இல்லையா? ஔதாசீனதையான என்ன? எந்த விதமான ராகமோ துவேஷமோ இல்லாமல் அதை ஒரு ஆப்ஜெக்டிவாக அதை வைத்துக்கோள். எப்படி ஒரு கட்டப்பட்டன்னு குறிப்பிடுறது வந்து எல்லா விதமான ஆப்ஜெக்ட்ஸை குறிப்பிடுறது. ஏன் ஆப்ஜெக்ட்ஸை குறிப்பிடுறது?
அந்த அந்த பொருள் எப்போ இருக்கோ அதை யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா அதை மேலே ரொம்ப ஒன்றும் இதை பண்ண மாட்டோம். இன்னொரு விஷயம், வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்த எது ஆப்ஜெக்டோ அதை நான் கருத மாட்டோம். உங்கள் முன்னாடி இருக்கிற மொபைலையோ டிவியோ சோஃபாவையோ பெஞ்சையோ டேபிளையோ நான்னு சொல்ல மாட்டோம் இல்லையா, கிளைம் பண்ண மாட்டோம். அதே மாதிரி இந்த பஞ்சகோஷ விஷயத்தையும் உனக்கு அது அனுபவத்தில் இருக்கிறது, அது திருஷ்யமாக இருக்கிறது, அதை எப்படி நீ நான் கருதுகிறாய், அதை சம்தியஜன் சம்தியஜன் பண்ணுறது மட்டும் இல்லை, நான்கிறது வந்து அத்த ஆத்மத்வம் நான் சச்சிதானந்த ஸ்வரூபா இந்த பஞ்சகோஷ விலக்ஷணஹா சாட்சி அகம் அப்படிங்கிற விஷயம் என்ன, அந்த சாட்சி சைத்தன்யம் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை திருடீகுருவன் திருடீகுருவன் அதை நிச்சயம் பண்ண, அதை கிளைம் பண்ண அப்படி பண்ண சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், இதே வேலையாக இருக்கணும் போல இருக்கு இல்லையா, அதுதான் பண்ண சொல்கிறேன். அப்போது ஒரு வயசுக்கு மேலே ஒரு ஏஜுக்கு மேலே என்ன பண்ணணும், என்ன பண்ணணுமா, ஒரு ஏஜுக்கு மேலே எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாருக்கும் டாட்டா பை பை சொல்லிவிட்டு, என்ன டாட்டா பை பைன்னா என்ன, இங்கே சன்னியாசம் எடுத்துன்னு போக சொல்லலை, பயந்துராதீங்கோ, ஆப்ஷன் இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம் ஞானத்துக்கு பிறகு இல்லையா, நம்மத்திலேயே வந்து மினிமம் டைம் மிச்ச விவகாரத்துக்கு வச்சுட்டு மேக்சிமம் இதே சிரவண மரண நிதித்தியாசனம் சிரவண மரண நிதித்தியாசனம் இதே தியானமாக இதே விஷயமாக இருக்கிறது ஞான விசாரம் பண்ணுறது வந்து உத்தமமோ உத்தமம். அப்படி பண்ணினோமே ஆனால் இந்த டோட்டல் விஷயம் நமக்கு வந்து எது ஞான நிஷ்டன்னு சொல்லப்படுறதோ அது நமக்கு ஒண்டர்ஃபுல்லாக கை கூட்டிடும். எஸ், அப்படி இந்த நிதித்தியாசனத்தை வந்து ஃபர்தராக இதே விஷயத்தை வந்து நமக்கு என்ன எப்படி தியானம் பண்ணணும், அதோடைய மெத்தட் என்ன, எப்படி எப்படி இந்த வந்து கிளைம் பண்ணணும் இதை டிஸ்கிளைம் பண்ணணும் சொல்கிறோம் இல்லையா, அது எப்படிப்பட்ட விஷயம், கிராஜுவலாக பண்ணணுமா இல்லை உடைய நல்லா ஆகிடுமா அப்படிலாம் விஷயத்தை ஒன்றும் டீட்டெயிலாக சொல்ல போகிறாரு. அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.